சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக மாநில முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நாள் 1க்கு 1 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டது. இது தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் DK சிவகுமார் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா, கர்நாடகாவின் வலியுறுத்தலை மீறி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. அதை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்யும். காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த முடியாது. காவிரி பாசன பகுதியில் 28% தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் காவிரி விவகாரம் குறித்து பரிசீலிக்க வரும் 14ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் என்றும், அதில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் MPக்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் சித்தராமையா தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் இங்கு இருக்கக்கூடிய அக்கட்சியினர் அம்மாநில அரசை வலியுறுத்துவார்களா, அதன் தோழமை கட்சியான திமுக கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுக்குமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.